हेलो फ्रेंड्स वेलकम टू वेदा वीट समयल नाम इनकी पाकपोर रेसिपी सुवयान सोरका पोरियल इन स्पून ना रे टेबल स्पून अलव कडले परप्पु सेत्तुक्रेन सुडुतण्णी आड पण्णिक्कलाम सुडुतण्णी सेत्तु नम्म ऊरा वैक्कुम्बोद सीक्रमा वंदु परप्पु ऊरिरुम ஒரு சின்ன சைஸ் சுரக்கா எடுத்துக்கோங்க அதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணிரலாம் இப்ப ரெண்டா கட் பண்ணிக்கலாத உள்ள சுரக்காயோட விதை ரொம்ப சின்னதா தான் இருக்கு அதனால நம்ம முழுசாவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய விதையா இருந்தா மட்டும் அதை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க இந்த சைஸ்ல எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க 10 சின்ன வெங்காயம் இத கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க 1 பண்ணி கடாய் வச்சுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச பின்னாடி 2 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் ஃப்ளேமை மீடியம்ல வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க ஓபன் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு ஒரு பாதி வேகாடு வெந்திருக்கு தண்ணி ஓரளவு வெத்திருச்சு இப்போ கடலை பருப்பு பாதி வேகாடு அளவு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம் சுரக்காயை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்கா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துரும் ஆனா கடலை பருப்பு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே அத கொஞ்ச நேரம் வேக விட்டுறோம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டணும் அது வரைக்கும் இது வேகட்டும் 4-5 பீஸ் தேங்காவை மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணி அதை துருவி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டிருச்சு கடலை பருப்பு சுரக்கா ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க 1 நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க நம்மளோட சுரக்கா பொரியல் ரெடி